கௌரவ சபாநாயகர் அவர்களே, 40 வருடங்களுக்கு மேலாக இந்த பாராளுமன்றத்திலே கடமையாற்றி ஓய்வு பெறவுள்ள படைக்கலட்சிய வீரர் நரேந்திர பெர்னாந்து அவர்கள் ஓய்வு பெற்று இந்த மாதம் 30ஆம் தேதி செல்ல இருக்கின்ற இந்த வேளையிலே அவரது சேவைகள் ஜனநாயக வரலாற்றிலே தடம் படித்துள்ளதை இந்த உயர் சபையிலே கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த அரசியல் எதிர்கொண்ட ஜனநாயக சவால் மிகுந்த காலத்திலே அத்தனையையும் திறம்பட எதிர்கொண்டு சமாளித்த ஆளுமையுள்ள ஒருவராக இருந்ததை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்துகின்றேன். அதிகார மோகங்களால் ஏற்பட்ட 52 நாள் அரசியல் இழுபறி நிலவிய காலத்திலே இந்த சபை அமர்வுகளை நடத்துவதில் நரேந்திர பெர்னாண்டோ அவர்களுடைய பங்களிப்புகளை இந்த நாடு மறந்துவிட முடியாது என்பதையும், அது மாத்திரமல்லாமல் அன்றைய சபாநாயகரை பாதுகாப்பதிலே அவருக்கு பக்கபலமாக நின்றதிலே அவர் மிக துல்லியமாக செயல்பட்டதை இந்த உயர் சபையிலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதேபோல கோவிட் தொற்று காலத்திலே எல்லோரும் உயிரை கையில் பிடித்து கொண்டிருந்த அச்சத்திலே அலைந்திருந்த அந்த நிலையிலும் பாராளுமன்ற சம்பிரதாயங்களை மதிப்பளித்து சபை அமர்வுகளை தடங்களின்றி கூட்டுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதிலே உங்களுக்கு பக்கபலமாக அவர் செயல்பட்டார். அதேபோல் அரகல ஆர்ப்பாட்டத்தின் பொழுது பாராளுமன்ற வளாகத்துக்குள் எவ்வித அசம்பாவிதங்களும் இடம்பெறாது பாதுகாத்த இவரது பொறுப்புகள் பெருமதியானவை. அரச இயந்திரமே சீர்குலைந்திருந்த அந்த காலகட்டத்தில் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்கக்கூடியவராக இருந்தார். அதற்காக பல சவால்களை அவர் எதிர்கொண்டார். ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேவை பாராளுமன்றத்துக்கு ஏற்பட்ட போது இதற்கான அமைதியான ஏற்பாடுகளை செய்து பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு தேவையான சகல ஒத்துழைப்புகளையும் பெற்றுக் கொடுத்திருந்தார். இவ்வாறான முயற்சிகளில் பல தடவைகள் இவர் செங்கோலுடன் கீழே விழுந்ததையும் நான் கண்ணால் கண்டிருப்பதை இந்த இடத்திலே ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். வரவு செலவு திட்ட காலங்களில் எம்பிக்களுக்கிடையே ஏற்படும் கருத்து அபிப்பிராயங்களை போக்குவதற்காக கட்சி பேதங்களுக்கு அப்பால் விளையாட்டு போட்டிகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் ஏற்படுத்தி அவர்கள் மத்தியிலே ஒரு சகவாசத்திற்கு புத்துயிரூட்டக்கூடியவராக செயல்பட்டார். பொதுநலவாய நாடுகளின் பாராளுமன்ற சங்கத்தின் வருடாந்த அமர்வுகள் 1995 2012 வரை ஆன காலங்களிலே கொழும்பில் இடம்பெற்ற போது இதற்கான பிரதான ஒருங்கமைப்பாளராகவும் இவர் செயல்பட்டு சிறந்த பணியாற்றிய பெருமை இருக்கின்றது. 1987 இடம்பெற்ற பாராளுமன்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அப்போதைய சபாநாயகரின் அந்தரங்க உதவிச் செயலாளராகவும் பணியாற்றினார் என்பதை மறக்க முடியாது. பாராளுமன்ற ஊழியர்கள் மற்றும் மத விவகாரங்கள் உள்ளிட்டவற்றில் நடுநிலை தவறாமல் பணியாற்றிய பெருந்தகைதான் ஓய்வு பெற்று செல்லும் நரேந்திர பெர்னாண்டோ அவர்கள். எனவே நான் சிறையில் இருக்கின்ற பொழுது ஒரு இக்கட்டான அந்த காலகட்டத்திலே அவர் நான் பாராளுமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படாமல் அங்கு சில அதிகாரிகள் தடுக்கின்ற பொழுதெல்லாம் இங்கிருந்து தொலைபேசியினூடாக அழைப்பு விடுத்து ஏன் இன்னும் பாராளுமன்றத்துக்கு இவர் அழைத்து வரப்படவில்லை என்று கேள்வி கேட்கின்ற ஒருவராக நான் அங்கு கண்டேன். அது மாத்திரமல்லாமல் அங்கு நான் படுப்பதற்கு பாயில்லாமல் இருந்த பொழுது இவருடைய தொலைபேசி அழைப்புக்கு பயந்துதான் அவர்கள் அங்கு எனக்கு படுப்பதற்கான பாயை கூட பல நாட்கள் கழித்து தந்தார்கள். எனவே அவ்வாறு சிறையில் இருந்த அந்த காலகட்டத்திலே அவர் எனக்கு உதவிய அந்த விடயங்களை மறக்க முடியாது. அவ்வாறான ஒருவர் இன்று 42 வருடங்கள் இந்த பாராளுமன்றத்திலே பல பணிகளிலே இருந்து ஓய்வு பெற்று செல்வது பாராளுமன்றத்தை பொறுத்தவரையிலே அவருடைய சேவையை இங்கு இருக்கின்ற எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் எல்லா உறுப்பினர்களும் ஒருபோதும் மறக்க முடியாத அளவு சீராக சிறப்பாக செய்திருக்கிறார். எனவே அவருடைய ஓய்வு நிலைக்கு பிறகு அவரது எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கும் அவருடைய மனைவி பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கும் இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி.